நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மானியம் பெறுவது எப்படி. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் என்பது அடிப்படை தேவையாகவும், உறைவிடம் என்பது மனிதருக்கு பாதுகாப்பு அளிக்கும் இடம் மட்டுமல்ல, அவர்களின் தனி உரிமையை பாதுகாக்கும் இடமாகவும் இருக்கும். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு என்பது இன்றியமையாத தேவையாக இருந்து வருகிறது. ஆனால் எல்லோராலும் அவ்வளவு எளிதாக வீடு கட்ட முடியாது. அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். இதனால் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் ஆவாஸ் யோஜனா. பல்வேறு வடிவங்களில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டம் தற்போது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இந்த திட்டம் 2016 உருவாக்கப்பட்டது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களுக்கான வீட்டு வசதி திட்டமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. வீட்டு வசதி பற்றாக்குறையை தீர்ப்பதுடன் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை ஏற்படுத்தி தரவும் மேம்படுத்தவும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு திட்டங்களில் இது பிரதானமானது. இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வீடு கட்ட மானியம் வழங்கப்படுகிறது. திட்ட விவரம். நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மற்றும் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் நலத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அவர்கள் வாழும் இடத்திற்கு ஏற்ப வீடு கட்ட மானியம் வழங்கப்படும். இதில் 75% பயனாளர்கள் எஸ்சி எஸ்டி அல்லது சிறுபான்மையினர் மற்றும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நிபந்தனை. கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 வழங்கும் அரசு திட்டம் பற்றி தெரியுமா? நிபந்தனை. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பயன்படுத்த ஒரு சில நிபந்தனைகள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3,00,000 குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பெயரில் இதற்கு முன்பாக எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் குடும்பத்தில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது. மானியம். சமவெளி பகுதியில் இருக்கும் பயனாளர்களுக்கு மானியமாக தலா ₹1,20,00,000 வழங்கப்படும். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், காஷ்மீர் போன்ற இமயமலை மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு 1,30,00,000 மானியம் வழங்கப்படும். வட்டி மானியம். 120 சதுர மீட்டர், அதாவது சுமார் 3 சென்ட் அளவு பரப்பளவு வரையிலான இடத்தில் இத்திட்டத்தில் கீழ் வீடு கட்ட வருவது பொழுது அதற்கான வட்டி மானியம் வழங்கப்படும். ஆண்டு குடும்ப வருமானம் 9,00,000 இருக்க வேண்டும் நபர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படும். இந்த கடனை திருப்பி செலுத்த 20 ஆண்டுகள் அவகாசம் தரப்படும். குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப மானியத்தின் அளவு மாறுபடும். எப்படி விண்ணப்பிப்பது? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பினால் பிஎம்ஏஒய் அப்படிங்கிற வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். உங்கள் ஆதார் விவரம், வங்கி கணக்கு பெயர், ஊதியம், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தற்போது வசிக்கும் வீட்டின் முகவரி, குடும்பத் தலைவரின் பெயர் போன்ற விவரங்கள் தேவைப்படும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாத நபர்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்று அங்கிருந்து விண்ணப்பிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.